பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி பிரான்ஸ் டென்மார்க் நாடுகளில் மூன்று நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார் நாளை தொடங்கி வரும் நான்காம் தேதி வரை இந்த பயணத்தை அவர் மேற்கொள்கிறார் இந்த பயணம் இந்த ஆண்டில் வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் முதல் பயணமாகும் இந்த பயணத்தின் முதற்கட்டமாக பெர்லின் செல்லும் பிரதமர் ஜெர்மனி சான்சலர் ஓலப் ஸ்கோல்சுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார் ஜெர்மனி சான்சலருடன் இணைந்து இந்தியா ஜெர்மனி அரசுகளுக்கு இடையேயான ஆறாவது ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்குகிறார் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளைச் சேர்ந்த பல்துறை அமைச்சர்களும் பங்கேற்கிறார்கள் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் சான்சலர் ஸ்கோல்ஸும் கூட்டாக வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் உரையாற்றுகின்றனர் தொடர்ந்து ஜெர்மனியில் உள்ள இந்திய சமுதாயத்தினரிடையே பிரதமர் கலந்துரையாடுகிறார் பின்னர் டென்மார்க் செல்லும் பிரதமர் இரண்டாவது இந்தியா நோட்ரிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் அந்நாட்டு பிரதமர் மெட்டி ஃபெடரிக்சன் அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் பிரதமர் மோடி டென்மார்க் அரசியார் இரண்டாம் மார்கரெட்டை சந்தித்து பேசுகிறார் இப்பயணத்தின் போது இரு நாட்டு தலைவர்களும் இந்தியா டென்மார்க் இடையேயான பசுமை முக்கிய ஒத்துழைப்பு திட்ட முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்வார்கள் இந்தியா டென்மார்க் வர்த்தக அமைப்பு கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றுகிறார் இப்பயணத்தின் நிறைவாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையில் தூதரக உறவுகள் ஏற்பட்டதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் பின்னர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுக்களை அவர் நடத்துகிறார் பிரதமரின் இந்த மூன்று நாள் வெளிநாட்டு பயணம் இருதரப்பு நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்